எல்லா புலம் இறைவனுக்கு நான் உங்கள் ஆக்டர் ஸ்மைல். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி கிளிப் பண்ணி அப்போ தான் ஒன்று ஒன்று போகிற எந்த ஒரு உங்களுக்கு வந்து வந்தடையும். ஓகே கண்டிப்பாக இதுமாரி விளம்பரம் போகணுன்னா நான் டான வழியே போட்டுருக்கேன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் 9488487. இப்போ நான் சக்ரா படம் ரிவ்யூ பார்க்க போகிறோம். விசா சார் ப்ரொடியூசர் பண்ண படம், புது டைரக்டர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு, அவருக்கு நான் முதல்ல ஒரு ஸ்லைட் வச்சுக்கிறேன். அவர் மேலும் மேலும் படம் பண்ண வாழ்த்துக்கள், செமையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் என்ன மேட்ரு ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஹேக்கர் விஷயம் அப்படின்னாங்களே அது வந்து கண்டுபிடிக்கிறது தான். இதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சிக்கன்னா இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆயிடுச்சு. ஆன்லைனில் வந்து எல்லா தக்காளி கத்திரிக்காய் வெங்காயம் என்னென்ன வேணுமோ ட்ரெஸ்ஸு ஷூவு என் கண்ணாடி எது தேவைப்பட்டாலும் ஆன்லைனில் வந்துடுது. வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஆன்லைனில் புக் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வாங்கிப்பீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் எதுவுமே வந்திருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரியாக சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுவோம் தெரியும், அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து டேரக்டர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இந்த டேரக்டர் முறையாக பண்ணியிருக்காரு, கேமராமேன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்லாம் ஃபோட்டோகிராஃபிலாம் செமையாக இருந்துச்சு, சான்சஸே இல்லை. அதேமாதிரி இந்த படத்தில் ஃபைட்டு ஒன்று பார்த்தேன், அது வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த ஃபைட்டு வந்து சான்சஸே இல்லை, ஃபைட் மாஸ்டருக்கு நான் சல்ட்டு வச்சுக்கிறேன். இதே மாதிரி தரமான ஃபைட்டு வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். படத்தில் பாட்டு இல்லைனா கூட மாண்டச்சில் ஒரு சாங் இருக்குது, சாங் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அதை வந்து ரசிக்கிற தன்மையாக அந்த ஃபைட்டு வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம், செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபைட்டுக்காக நீங்கள் படம் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இந்த படத்தில் வந்து நிறையா சொல்லிட்டு போகலாம், சூப்பராக பண்ணியிருக்காரு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தை ஒரு நட இல்லை, ரெண்டு நட, மூணு நட, நாலு நட கூட பார்த்துட்ருக்கலாம், ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ஜென்ரலாக பார்க்கலாம். விஷால் வந்து பயமாக நடிச்சிருக்காரு, அவர் எஃபெக்ட் பயமாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஆஃப் ஒன்றையும் அவரை 2 நிமிஷத்துக்கு மேலே தான் விஷால் வராரு, ஆனால் அவரை பற்றி அவர் ஹீரோ இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கே கொஞ்சம் அப்படியே டைம் எடுத்துட்டாங்க, கொஞ்சம் இதாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு ஸ்லோவிங், லைட்டாக ஸ்லோவிங்காக போகிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கலாம். மற்றபடி படம் வேறு லெவலுங்க, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். எல்லா பூலையும் இருக்கு, அப்படிலாம் ஃபீட்டும் இருக்குது, படம் பார்க்கும்போது தெரியும் ரியாலிட்டியாக இருக்குது. சரி ஓகே படம் பார்த்து சொல்லுங்கள்.